सच्चिदानन्दरूपाय विश्वोत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहं हं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञः स्वराटितेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषाद् धाम्ना स्वेन सदा निरस्तकुहक सत्यं परं धीमहि सतां प्रसङ्गान्मम वीर्यसंविदो

ஆஹ் கபிலாவதாரத்துல தேவகூதி ஆஹ் க உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் பகவான் பொதுவாக சத்துக்கள் சாதுக்களினுடைய ஒரு சங்கமத்தினுடைய மகிமையை சொல்லிட்டு வர்றார் அதனால என்ன ஏற்படுறதுன்னா பகவத் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல கதைகளை கேட்கறதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கதைகள்லாம் வந்து ஹிருத் கர்ண ரெண்டுத்துக்கும் ஒரு ரசாயனமா இருக்கு ரசாயனம்னா வந்து எசென்ஸ்ங்கிறோம் அந்த ரசம்னா ஆனந்தம் பிரம்மானந்தத்தை வந்து ரசம்னு சொல்றோம் ரசோவை சஹான்னு சொல்லி உபனிஷத்துல சொல்லும் பொழுது அந்த இடத்துல பிரம்மஸ்வரூபத்தை ரசகான்னு சொல்றோம் அப்ப ரசாயனம்னா அந்த ரசத்திற்கிட்டக்க ஐசிண்டு போகிற மாதிரி பிரம்மஸ்வரூபத்துக்கு ஐசிண்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய கதைகள் அது என்ன அத லௌகிகமான ஒரு நிலைமையில எடுத்துட்டோம்னா கூட நமக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு அந்த ரசாயனம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் எடுத்துக்கிறோம் அப்படி ஹிருதயத்திற்கும் காதுகளுக்கும் ஒரு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த கதைகளை கேட்டு 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 அது பகவானிடத்துல ஒரு ஸ்ரத்த ரதி பக்தி அப்படின்னு வரிசையா நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது பகவானிடத்துல இப்ப இந்த பக்தியினால என்ன பண்ண முடியும் பக்தியினால ஒரு வைராக்கியம் ஏற்படுறது அதாவது இவ்வுலகத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய சுகங்களில் ஒரு பற்றுதல் இல்லாமல் இருப்பதும் அதே போன்ற சுகங்கள்லயும் ஒரு ஒரு பற்றுதல் இல்ல அதுல ஒரு ஆசை இல்லாத போயிடுறது தானா விலகிடுறது ஏன்னா பகவானுடைய ரச்சனைய சிந்திக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பக்திங்கிற சாதாரண பக்தி இல்ல நான் இன்னைக்கு வந்து புஷ்பம் போடுறேங்கிற ஒரு லெவல்ல பக்தி இல்லாத எந்த அளவுக்கு கபிலர் எடுத்துட்டு போகிறாருன்னா மத்ரச்சன அணுச்சிந்தையாங்கிற பகவானுடைய பரம இருக்கக்கூடிய இந்த ஜெகத் சிருஷ்டி இருக்கு அந்த ஜெகத் சிருஷ்டிய பத்தி நினைச்சு நினைச்சு பிரமிச்சு போயி அத பத்தி இப்பேற்பட்ட ஒரு லீலைய பண்ணிருக்கானா பகவான் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க நினைக்க இந்த அற்ப விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசைங்கிறது விலகிடுறது நமக்கு அது விலகினத்துனால யோக மார்க்கத்துல போய் பிரகிருத்தினுடைய குணங்களை பார்க்காமல் ஞானம் வைராக்கியம் பக்தி மை அர்ப்பிதையா யோகேன பக்தியாங்கிற அப்படி ஞானமும் வைராக்கியமும் சேர்ந்து ஒரு பரம பக்தியினால பகவான பார்க்கிறோம் இஹைவ அது ஜீவன் முக்தி இந்த ஒரு சரீரத்திலேயே இருந்து கொண்டு அந்த பகவான பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வரைக்கும் அது கொண்டு போயிடுறது எது நம்ம சத்துக்கள் சாதுக்களினுடைய சங்கமம்ங்கிறது அந்த ஒரு ஸ்டேட் வரைக்கும் நம்மள வந்து ஐஷன் போறதுக்கு உண்டான ஒரு பாதையா அமைஞ்சுடுறது அதனால்தான் சத் சங்கத்துவே சொல்லி சத்சங்கத்துக்கு அத்தனை ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறோம் தேவகூத்தின் உருவாச்சூதிக்கு வந்து மேல அவளுக்கு வந்து கேள்விகள் இருக்கு அத கேக்குறா உச்சிதா பக்தி கீதி மம அன்வாஷ்ணவா அகம்னு இருக்கு அது சந்தியில உங்களுக்கு அந்த ஐய போய் ஆண் நிக்கிறது சோ எந்த விதத்துல யா நிர்வாணம் பதம் அன்வாஷ்ணவை அஞ்சசா அகம் அன்வாஷ்ணவை லோட்ல காரத்துல அகம்ங்கிறதுக்கு வருது அது அணு அஷ்ண அஷ்ணாத்தி அஷ்னாத்தின்னு அடைகிறது சாப்பிடுறதுங்கிற அர்த்தம் இந்த இடத்துல வந்து அடைகிறது பிராப் பிராப்னுயாம் நான் எந்த விதத்துல உன்னுடைய பதமாக இருக்கக்கூடிய இந்த நிர்வாணம் மோக்ஷம்ங்கிறது இருக்கே அதுதான் உன்னுடைய ஸ்தானம் அதை எவ்வாறு நான் அடைய முடியும்ங்கறத கேட்கிறான் இதெல்லாம் சரி ஆனா அதுக்கு மேல அதாவது சொன்னதை வச்சுண்டு புரிஞ்சுண்டு பதிலுக்கு கேள்வி கேட்கறது வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு அவர் வந்து பக்தியினால வைராகியம் ஏற்படுது வைராகியத்தினால யோக மார்க்கம் யோக மார்க்கத்தில இருந்து குணங்கள் தெரியாம பகவானை அடைகிறோம் மை அர்ப்பித்தையா பக்தியான்னு அப்ப காட்சி உச்சிதா பக்தி ஒன்னு எந்த ஒரு துவை உன்னிடத்தில் பக்தி செய்வதுங்கிறது காச்சிது பக்தி எவ்விதமான பக்தி உச்சிதா உச்சிதா யோக்கியமாக இருக்கும் அதுக்கு உச்சிதான யோகியாங்கிறது எது உகந்ததாக இருக்கும் உன்னிடத்தில் காச்சிதுன்னு காஸ்விது என் எவ்விதமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி உன்னிடத்தில் செய்ய வேண்டிய பக்தி உச்சிதமாக இருக்கும் என்ன கீர்திருஷி மம கோச்சரா அது மம கோச்சராங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமிஷி கோச்சரா யோக்யா பெண்ணாக இருக்கக்கூடிய எனக்கு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு அந்த லிமிடேஷன்ஸுக்கு உள்ள என்ன என்னால பண்ண முடியும் எப்படிப்பட்ட பக்தி எனக்கு கோச்சரா இன்பர்டிகுலர் சோ ரெண்டு வகையா கேக்குறா அதே கேக்குற மாதிரி இருக்கு ஆனா ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேக்குறா தேவகூதி ஒண்ணு ஒன்னிடத்தில் செய்யக்கூடிய பக்தி எப்படி இருக்கணும் இன்னொன்னு மம பக்தி ஹி கீதிசை பவிதவ்யா என் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எனக்கு எது யோக்கியமா இருக்கும் என்னால எது பண்ண முடியும் எனக்கு எது உகந்ததாக இருக்கும் பக்தி மம கோச்சரா பக்தியானது எனக்கு உகந்ததாக இருக்கும் அதாவது காஸ்வித் எவ்விதமான ஒரு பக்தியானது உச்சிதா உன்னடித்தில் செய்ய செய்வதற்கு தகுந்ததாக இருக்கும் இது ரெண்டுமே என்ன இந்த ரெண்டு பர்ஸ்பெக்டிவா கேள்வி கேட்கறதுனுடைய ஒரு ரீசன் எது பக்தியினால் அகம் நான் நிர்வாணம் பதம் உன்னுடைய ஸ்தானமாக இருக்கக்கூடிய நிர்வாணம் மோட்சம்ங்கிறதை அஞ்சசா பிரத்யக்ஷமாகவே அல்லது சீக்கிரமாகவே விரைவில் அகம் நான் அன்வாஷ்ணவை அன்வாஷ்ணவை அப்படின்னா அனந்தரமேவ சர்வாத்மனா பிராப்சியாமி எவ்வாறு நான் உடனேயே அந்த தவ பதம் உன்னுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த மோக்ஷத்தை நிர்வாணம்ங்கிறது மோக்ஷாத்மகம் தவ பதம் தே பதம் அப்படிங்கிறதுக்கு ஸ்வரூபம் உன்னுடைய ஸ்வரூபமாக இருக்குங்கிற ஸ்தானம்னு இல்லாத பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த மோக்ஷத்தை சீக்கிரமாகவே எவ்வாறு நான் அடைவேனோ அவ்விதமான பக்தியை எனக்கு கூறுங்கள் அது என்ன பக்தி ஏன்னா உன்னிடத்துல உனக்கு உச்சிதமாகவும் இருக்கணும் நான் செய்வதற்கு உகந்ததாகவும் இருக்கணும் சோ காச்சித் துவயி உச்சிதா பக்தி கீதிருஷி மம கோச்சரா யயா பதம் தே நிர்வாணம் அஞ்சசா அன்வாஷ்ணவை அகம் யோ யோகா பகவத் பாணஹா நிர்வாணாத்மன்னு துவயா உதிதா கீதா கதிச்ச அங்கானி யதா தத்வாவ போதனம் யோகைஹி ரிஜுபிகி மார்கைஹி ரிஜுபிகி யோக மார்கைஹின்னு சொன்னார் இந்த பக்தி வந்த உடனே அதுக்கப்புறம் யோக இருக்கு அந்த மார்க்கத்துல ஈடுபட்டு ஒருத்தன் அடைகிறான்னு சொன்னார் அப்ப அந்த யோகம்ங்கிறது என்னது யஹா யோகா துவயா உதிதா உன்னால் கூறப்பட்ட அந்த யோகமானது கீதிருஷா அது எவ் எவ்வகைப்பட்டது எவ்விதம் கதிச்ச அங்கானி என்ன அங்கங்கள் இருக்கு எதா தத்துவ போ அவபோதனம் எதிலிருந்து நமக்கு தத்துவங்களினுடைய ஒரு போதம் ஏற்படுறதோ இருபத்தி நாலு தத்துவங்கள் இருபத்தஞ்சு தத்துவங்கள் ஆத்மஸ்வரூபத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு தத்துவங்கள் சொல்றோம் இல்லைன்னா இருபத்தி நாலு தத்துவங்கள் அப்படி இருக்கக்கூடிய எதகா எந்த ஒரு யோகத்தினால் யோ எஸ்மாத் யோகாத் தத்துவ அவபோதனம் பவதி எந்த ஆகா யஸ்மாத் யோகாத் எந்த ஒரு யோகத்தில் இருந்து தத்துவ அவபோதனம் தத்துவங்களினுடைய ஒரு அஹ் அறிவு ஏற்படுகிறதோ அந்த யகா யோகாச்ச எந்த யோகமானது துவயா உதிதகா உன்னால் கூறப்பட்டது அதுக்கு லட்சியம் என்ன அப்படியே பகவத் பாணகாங்க பகவத் பாணகா யஹ அப்படின்னா பகவந்தம் லக்ஷீகரோதி பக பகவானிடத்தில் பானமாக எதை வைக்கிறோமோ பகவானை லட்சியமாக வைத்து அந்த பகவானை குறித்து எந்த யோகத்தை நம்ம பானமாக உபயோகப்படுத்துகிறோமோ அந்த யோகத்தை பத்தி எனக்கு சொல்லுங்கோங்கிற என்ன அர்த்தம் மார்க்கம் வந்து யோக மார்க்கங்களுக்கு பல அத யோக மார்க்கத்துல போகிறச்சு பகவானை லட்சியமா வைக்கும் பொழுது சைட்ல நமக்கு பல சித்திகள் ஏற்படாது அனிமா கரிமா லகிம் அந்த அஷ்டமா சித்திகளும் ஏற்படுறது அந்த அஷ்டமா சித்திகளை கோலா வச்சுட்டோம்னா நமக்கு வந்து அதோட நின்னுடுவோம் அது வந்து இப்ப இட் இஸ் ஆக்சுவலி ஒரு செவரல் ஸ்டெப்ஸ் பிலோ வாட் வி நீட் இது வந்து ஒரு சுகம்னு ஸ்டில் நமக்கு வந்து ஐகிக சுகம் ஆமுஷ்மிக்க சுகமா ஆயிடுறது அல்லது சொர்க்கத்தை அடையணும் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய சுகங்களை அடையறதுக்காக நான் இந்த யோக மார்க்கத்துல போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த யோகத்தை பிராக்டிஸ் பண்ணோம்னா அது வந்து நமக்கு அந்த பிரம்மானந்தத்தினுடைய ஒரு ஒரு சுகத்தினுடைய லவலேசம் தான் அதுக்கு மேல இல்லை இந்த சித்திகள்லாம் நம்மள வந்து டைவெர்ட் பண்ணிட்டே போயிடும் அதனால இந்த யோகத்தினுடைய லட்சியத்தை கிளியரா புரிஞ்சுட்டு இருக்கா தேவகூதி ஆகையினால அதை சொல்லிடுறான் பகவானிடத்தில் செலுத்தப்பட வேண்டிய பானமாக இருக்கும் யோகம் சோ பகவதி பானகா எஸ் எஸ் ஆக அப்படின்னா பகவந்தம் லட்சியீகிருத்திய பகவானை லட்சியமாக வைத்திருக்கும் பான ரூபமாக இருக்கும் இந்த யோகம்ங்கிறது இருக்கே அது நேர போய் லட்சியத்தை அடிக்கணும் அப்படின்னா பகவானை அடையணும் அது உன்னால கூறப்பட்டது இப்ப இத்தனை நேரம் சொன்னது கூட பக்தியோட ஞான ஞானேன விஜம்ய விஜும்பிதேனே இங்கேயே எனக்கு நீ வந்து என்ன நீ அடைஞ்சிட போறேன்னு தானே சொல்ற அந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகத்தை எனக்கு சொல்லுங்கள் அதற்கு கீதா அது எப்பேற்பட்ட யோகம் அதற்கு எத்தனை அங்கங்கள் இத வந்து கேக்குறிச்சு கபிலரை எப்படி பாக்கிறா தேவகூதிங்கிறது அவளுடைய அந்த சம்போதனத்துல தெரியறது நிர்வாண ஆத்மன்னு நிர்வாண ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவரே மோட்சஸ்வரூபமாக இருக்கிறவரே அததான் முந்தின ஸ்லோகத்தோட இத கனெக்ட் பண்ணிக்கணும் தே பதம் நிர்வாணம் தே பதம் அந்த அந்த இடத்துல வந்து தே ஸ்வரூபம்னு ஸ்தானம்னு நான் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா தெரிவிப்பட்டு வராது அதுதான் ஸ்ரீதர சுவாமி வந்து கரெக்டா தவ பதம்னு முந்தின ஸ்லோகத்துல ஸ்வரூபம்னு போட்டு அதோட இங்க கனெக்ட் பண்ணணும் நிர்வாண ஆத்மன் நிர்வாணமேவ ஆத்மா ஸ்வரூபம் எஸ் எப்படி மோக்ஷ ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவரே கபிலரே குழந்தைன்னு பார்க்கல அங்க வத்சன்னு கூப்பிடல தேவகூதி பகவானா பாக்கறா அல்டிமேட்டா தான் அடைய வேண்டிய ஒரு ஒரு லட்சியமாக பாக்குறா பகவானா பாக்குறா தேவகூதி ஹே நிர்வாணாத்மன்னு நீ கூறின யோகம் எப்படிப்பட்டது எவ்வளவு அங்கங்கள் இருக்கு ததேதன் மே விஜாநீஹி யதாகம் மந்ததீர் ஹரே சுகம் புத்தேய துர்போதம் யோஷா பவத் எனக்கு வந்து சீக்கிரம் புரியாது மந்த தீஹி எனக்கே புரியற மாதிரி ஈஸியா புரியற மாதிரிங்கிற சுகம் யதா புத்தேய எவ்வாறு நான் அறிவேனோ சுகமாக ரொம்ப சுலபமாக எவ்வாறு நான் அறிவேனோ அவ்வாறு நீங்கள் கூற வேண்டும் தது ஏதது தது அந்த யோகமாக இருக்கக்கூடிய அந்த சாரி பகவான லட்சியமாக வைத்திருக்கும் அந்த யோகத்தை மே எனக்கு விஜானீகி கூறுங்கள் தெரிவிக்கும்படியாக செய்யுங்கள் சோ விஜானீகின விசேஷன ஞாபக நான் அறிவதற்கு அதாவது எனக்கு நீ புகட்டு அப்படின்னு கேக்குறா சோ தது ஏ விஜானிஹி எனக்கு இதை கூறுங்கள் ஹே ஹரே ஹரியா தான் கூப்பிடுறான் கபில இல்ல நிர்வாணாத்மன்னு ஹரே ஹரினாலும் சம்சார துக்கத்தை போக்கக்கூடியவன் மட்டும் ஹரதீதி ஹரிங்கிறோம் ஹரஹானும் சிவனுக்கும் அது போகும் அதனால விற்பத்தி ஒண்ணு ரெண்டு பேருக்கும் ஹரே ஹரியே யதா அஹம் மந்ததீஹி அஹம் யோஷா மந்ததி அனுகிரகாத் துர்போதம் இது சுகம் புத்தியேய ததா ஏதது விஜானேஹி அனாயாசமாக எனக்கு இது புரியணும் சுகம் புத்தியேய இது எப்பேற்பட்ட விஷயம் துர்போதம் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா எனக்கு நீ சுகமா புரிஞ்சுக்கிற மாதிரி நீ பண்ணணும் என்ன கண்டிஷன் எப்படி இப்ப புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் அப்படிங்கறத சுலபமா நான் எவ்வாறு புரிஞ்சுக்க முடியுமோ பகவதுகிராது எத்தனை கண்டிஷன் அங்க பாருங்க பகவானுடைய அனுகிரகம் தேவை அப்பதான் இந்த கஷ்டப்பட்டு அறியப்பட வேண்டியது சுகமாக அத ரொம்ப மண்டைய உடைச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதனுடைய எசன்ஸ் எடுத்துட்டா போறோம் இல்ல அதுக்கு மேல நமக்கு அந்த இடத்துல வந்து கபிலர் வந்து இதே கபிலர் தான் சாங்கிய சொன்னாரா அப்ப சாங்கிய சாஸ்திரத்தை பார்த்தோம்னா அதுல பக்தி இல்லையே இது இல்லையே இதெல்லாம் விசாரம் தீஸ் ஆர் ஆல் இன்டெலக்சுவல் எக்ஸசைசஸ் அவ்வளவுதான் சுகமா நம்ம புரிஞ்சுக்கணும்னா சுலபமான வழியில என்னத்தை நம்ம கிரஹிச்சுக்க முடியுமோ எதை அசைஞ்சு பகவான் பானம்னு ப பகவான லட்சியமாக சொல்லி நமக்கு எந்த மார்க்கம் பகவானுட்ட ஐசன்ட்டு போகுமோ அந்த மார்க்கத்தை கடைபிடிக்கணும் அது அனாயாசமா வரும்படியாக இருக்கணும்னா பகவது தேவை பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் அது நமக்கு சுலபமாகவும் புரியும் சோ பகதனுகிரது தங்களுடைய அனுகிரகத்தினால் அகம் மந்ததீகி கொஞ்சம் மந்தமான புத்தியை உடையவள் நான் யோஷா பெண்ணாகவும் இருக்கேன் அப்படின்னா அந்தந்த அதாவது கர்மா கர்ம மார்க்கத்துல நீ போனோம் யாகம் பண்ணும் யஜ்யம் பண்ணோம்னா அவளுக்கு வந்து அந்த இதுல அருகதை கிடையாது நம்ம அந்த வேதத்துலயோ இதுலயோ ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு இது கிடையாது அவ்வளவுதான் அப்ப துர்போதம் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடியது எனக்கு எது சுலபமா இருக்குமோ அதுக்குண்டான லிமிடேஷன்ஸ் என் பாடிக்குண்டான லிமிடேஷன்ஸ் அதற்கேத்த மாதிரி சுகம் புத்தியேய சுகமாக என்னால எப்படி புரிஞ்சுக்க முடியுமோ அப்படி மே விஜானேஹி அப்படி எனக்கு கூறுங்கள் சுகம்ங்கிறது அனாயாசேனங்கிறார் ஸ்ரீதர சுவாமி ததேதன் மே விஜானேஹி யதாஹம் மந்ததிஹி ஹரே சுகம் புத்தியேய துர்போதம் யோஷா பவதிராத் மைத்ரேய உவாச்ச இதோட தேவகூதி முடிச்சுண்டு கபிலர் தேவகூதி அம்மா சொன்ன விஷயத்த வந்து மாதிரி சாங்கிய தத்துவத்தை அவர் ஆரம்பிக்கிறார் பக்திய வந்து பக்தியினுடைய விஸ்தாரமாக இருக்கக்கூடிய யோகத்தை சொல்றாருங்கிற பக்தியோட கலந்து கலந்து அது சாங்கிய சாஸ்திரத்தை சொல்லும்போது நம்ம பாகவதத்தை படிக்கும் பொழுது இதுக்கும் சாங்கிய சாஸ்திரம் சம்மந்தமே இல்லையேங்கிற மாதிரி தோணும்

அம்மாவினுடைய இத்தம் இவ்வாறு அர்த்தம் மாதுவா அர்த்தம்னா பிரயோஜனம் இத்தம் அர்த்தம் பிரயோஜனம் விதித்வா இந்த மாதிரி தாயாரனுடைய அந்த என்ன பிரயோஜனம் அவ கேட்கக்கூடிய விஷயத்தினுடைய ஒரு சாராம்சம் அஹ் எத பிரயோஜனமாக அவ கேட்கறா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுண்டு விதித்வா அறிந்து கொண்டு ஜாத ஸ்னேகா ஆசையுடன் கூட எதற்காக அவருக்கு ஜாத ஸ்னேகா அந்த இடத்துல பகவான் மோட்ச இருக்கிறவர் அவருக்கு வைராகிய ஸ்வரூபம் அவர் அவருக்கான ஸ்னேகம் உண்டாச்சுன்னா எத்திர தன்வா அபிஜாதகா தஸ்யாம் ஜாத்த ஸ்னேகா எத்திர அப்படின்னா எஸ்யாம் எந்த தேவகூதியினிடம் தன்வா தேகத்தினால் ஆவிர் பூதா தேகத்துடன் ஆவிர் பூதா அ ஆனா இங்கே ஒரு சரீரத்தை எடுத்துட்டு அந்த தேவஹூதியினுடைய கர்ப்பத்துல இருந்துட்டு கர்ப்பவாசம் செஞ்சு பிறந்த குழந்த அதனால ஜாத்தேகா யாரிடத்தில் ஒரு சரீரம எடுத்துக்கொண்டு அவர் பிறந்திருக்கிறாரோ ஆவிர் பாவம் எடுத்திருக்காரோ அவதாரம் அவதாரம் எடுத்திருக்காரோ அவளிடத்தில் அதனால் ஜாத்தினேகா சோ அவளிடத்துல ஒரு ஸ்னேக பாவத்தோட ஆஹ் எது சாங்கியம் தத்துவ ஆம்னாயம் சாங்கியம் பிரவதந்தி தது பக்தி விதான யோகம் எந்த ஒரு தத்துவங்களினுடைய ஆம்னாயம் ஆம்னாயம்னா தத்துவானி ஆம்நாயந்தே அனுக்கிரமியந்தே எஸ்மின்னு எந்த ஒரு த சாங்கியம் அதாவது எந்த ஒரு தரிசனத்துல தத்துவங்களின் தத்துவங்கள் வரிசைப்படுத்தி கூறப்பட்டிருக்கின்றனவோ அந்த சாங்கிய தத்துவத்தை சாங்கிய தரிசனத்தை சாங்கியம் என்று எதை கூறுகிறார்களோ அதை பக்தி பக்தியினுடைய விரிவினை யோகம் இதையும் சேர்த்து புரோவாச்ச கூறினார் அது சாங்கியத்தில் வந்து இருபத்தி நாலு தத்துவங்கள் பிரகிருத்தியினுடைய தத்துவங்கள் ஆத்மஸ்வரூபம்னு ஒண்ணு ஆத்மஸ்வரூபத்தோட சேர்த்தோம்னா ஜீவன் அதாவது ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் அப்ப இருபத்தஞ்சு ஆயிடுது ஈஸ்வர தத்துவத்தை எடுத்துட்டோம்னா இருபத்தி ஆறுங்கிற மாதிரியும் ஒரு ஒரு கணக்கிட வருது ஆமத்தம் இந்த உலகத்துல நம்ம முன்னாடியே சிருஷ்டிக்கிரமம் பார்த்திருக்கோம் ரெண்டாவது ஸ்கந்தத்துல எல்லாம் பார்த்தது வந்து இந்த ஒரு சாங்கிய தத்துவம் சொல்லக்கூடிய அந்த தான் சொல்றது அதுதான் தத்துவம் தத்துவம் அதாவது பஞ்ச தன்மாத்திரைகள் உங்களுக்குகள் தத்துவம் அகங்காரம் சாத்விக அகங்காரம் ராஜிக அகங்காரம் தாமசிக அகங்காரம்னு ஒரு சார்ட் போட்டு நம்ம படிச்சோமே அதுல பார்த்தோம்னா இருபத்தி நாலு தத்துவங்கள் வரும் பிரகிருத்தியோட தத்துவங்கள் அதை தவிர புருஷன் புருஷன்னு மாத்திரம் சொல்றது அந்த புருஷனே ஜீவனாவும் இருக்கலாம் ஈஸ்வரனாவும் இருக்கலாம் அதனால தத்துவ ஆம்னாயம் தத்துவங்களை வரிசைப்படுத்தி கூறுகின்றதை சாங்கியம் பிரவதந்தி சாங்கியம் என்று ஒரு பெயரை இட்டு சொல்கிறார்களோ அந்த சாங்கிய தத்துவத்தை பக்தி விதான யோகம் பக்தி விதானன பக்தியினுடைய விஸ்தாரம் பக்தேகே விஸ்தாரா பக்தியினுடைய பலவிதமான ஒரு கண்ணோட்டத்திலிருந்தும் யோகம் யோகத்தையும் சோ பக்தி விதானம் யோகம் ச பக்தியினுடைய பிரிவினைகளும் யோகத்தையும் சேர்த்து புரோவாச்ச கூறினார் சோ விதித்வா அர்த்தம் கபில மாது ஜாத்தஸ்நேகா எத்த தன்வா பிஜாத்தம் எத்ரவதோவாச்ச வை பக்தி விதான யோகம் கபிலர் அம்மாவனுடைய ஒரு அஹ் அம்மா கூற வந்த அந்த விஷயங்களை புரிஞ்சுண்டு அவளிடத்துல ஒரு த சரீரத்தை எடுத்துண்டு அவதாரம் எடுத்துண்ட காரணத்தினால ஒரு ஜாத்திநேக ஆசையுடன் கூட எத சாக்கியம்னு சொல்லுவாளோ அந்த தத்துவத்தினுடைய ஒரு காம்பினேஷன் இருக்கே அத பக்தியோட கலர்ந்து கலந்து யோகத்தையும் சேர்த்து கூறினார் ஸ்ரீ பகவான் வாசன் தேவானாம் குணலிங்கானாம் ஆனுசிரவிக கர்மணாம் சத்துவே ஏவ ஏக மனசை மனசா விற்பி சுவாபாவிகி துயா அனிமித்தா பகவதி பக்தி சித்தேர் யா கோஷம் நிகீர்ணம் யதா இப்போ சித் பக்தி இதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட் பக்தி இந்த முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்துல இந்த ரெண்டாவது பாதத்துல இருக்கே இதுதான் மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு பக்தி பக்தியானது சித்தேகே கரீயசி சித்திய காட்டிலும் வசக்தி அப்படிங்கிற அதாவது காச்சி துவயி உச்சிதா பக்தி இதி பிருஷ்டாம் உத்தமாம் பக்தி லக்ஷயதி காச்சி காஸ்வித் துவயி உச்சிதா பக்தின்னு தேவகூதி கேட்டதனுடைய கேள்விக்கு பதில் ஒன் டூ த்ரீ போர் போட்டோம்னா அவ கேட்ட கேள்விகளுக்கு ஒண்ணுன்னா இங்க பகவான் பதில் சொல்லிட்டு வர போறாரு அதுல பகவானிடத்துல உச்சிதமாக இருக்கக்கூடிய பக்திங்கிறது என்னது அப்படின்னா அந்த பக்தியானது பாகவதிய பக்தி இருக்கே பகவானை சேர்ந்த பகவானிடத்தில் செய்யக்கூடிய ஒரு பக்தியானது சித்தேகே கரீயசி சித்திய காட்டிலும் வசத்தி அதாவது சித்திங்கிறது உங்களுக்கு அஹ் இதெல்லாம் உம் இந்த அஷ்டமா சித்திகளை சொல்றோமே அந்த சித்திகளெல்லாம் தாண்டி கரீயசி வசத்தியாக இருக்கு இப்ப இந்த பக்திக்குதான் உங்களுக்கு வந்து மேல எல்லாமே உங்களுக்கு விசேஷங்களா வருது அப்ப இந்த பக்தி எப்படி அனிமித்தா எந்த ஒரு காரணத்தை கொண்டு வரல நான் இன்னைக்கு உங்ககிட்ட பக்தி பண்றேன் நாளைக்கு நீ எனக்கு பெட்டி நிறைய தாரும் அம்மானு கேட்கிற பக்தி இல்லை இது அனிமித்தா பக்தி அகைதுக்கியும் பக்தி குருவந்தின்னு இருக்கு இல்லையா ஆத்மாராமாஸ்து முனையஹாங்கிற இடத்துல குருவந்தி அகை துக்கி பக்திங்கிற அந்த அகை துக்கி பக்தி தான் அனிமித்தமா பாகவதி பக்தி எந்த ஒரு நிமித்தமும் எதிர்பார்க்காமல் எதையாவது இதை கொடுப்பாரேன்னுட்டு ஒரு பார்ட்ட சிஸ்டம் இல்லாத அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பக்திய வைக்கிறோம் அந்த பகவான் இடத்துல ஏன்னா நேர்லி அவனுடைய ஒரு ஒரு மகிமை அந்த குணங்கள் அந்த லீலை அதை பார்த்து பிரமிச்சு போய் தன்னறியாத ஒரு பக்தி ஏற்படுறது அவ்வளவுதான் அங்க இதனால இது ஒரு ஒரு காரண காரியமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பக்தி அதுதான் சித்திய காட்டிலும் வசத்திங்கிறோம் ஏன்னா நமக்கு சித்தி வேணுங்கிறதுக்காக வைக்கிற பக்தி சித்திய மாத்திரம் கொடுத்துட்டு நின்னுடும் பகவத் பக்தி அங்க வராது அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பக்தி வராது அனிமித்தா பகவதி பக்தி மேலும் இது வந்து என்னன்னா ஏக மனசகா சுவாபாவிக விற்திகிங்கிற ஏக மனசகா ஒரு ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய ஒருவனுடைய மனதில் ஸ்வபாவமாக வரக்கூடிய ஒரு பக்தி அயத்தின சித்தா பக்தி அவன் வந்து போட்டு எஃபர்ட் போட்டு பிடிச்சு இழுத்து மனசு அப்படியே கட்டுப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லை சுவாவமா வரக்கூடிய ஒரு பக்தி ஏன்னா இந்த நம்ம குணங்கள் இருக்கே அந்த குணங்கள் அதனால அறியப்படுகின்றவைகள் விஷயங்கள் விஷயத்தினால சாரி விஷயங்களை அறிய வைக்கும் இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களுக்கு அதிர்ஷ்டாத்து தேவதாவா இருக்கக்கூடிய தேவ தேவர்கள் இவைகள் அதுக்கப்புறம் அனுஷ்ரவிக்க கர்மனாம் வேத விகிதமாக இருக்கக்கூடிய செயல்கள் இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா சத்வே விருத்தி சத்வமூர்த்தியா இருக்கக்கூடிய ஹரியனிடத்துல போய் செலுத்திடுறோம் அப்போ ஒரு ஒருங்கிணை இந்த மனது மனதுங்கிறது வருது அந்த மனது இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இது சுவாபாவிகமாக ஏற்படுகின்ற பக்தி எவ்வளவு தூரம் எடுக்கிறார் விஷயங்கள் இங்க ஒண்ணா பார்த்தோம்னா குணகா குணம் இந்த குணங்கள்ங்கிறது தான் குணாகா விஷயாக இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள் இந்த இந்திரியத்தினால நம்ம அனுபவிக்கும் ப பல பதார்த்தங்கள் இவ்வுலகத்தில் இருக்கின்றன இது எல்லாமே என்ன பிரகிருத்தியினுடைய சத்வர்தமஸ்ங்கிற ஒரு மூன்று குணங்கள் இருக்கு அந்த குணங்களினுடைய ஒரு பரிணாமம் தானே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அப்போ குணாகா அப்படின்னா உலகத்தில் பிரகிருத்தியினுடைய பரிணாமங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த குணங்கள் குண லிங்கானாமங்கிறோம் அப்ப என்ன குணாகா விஷயாக லிங்கியந்தே நியாயந்தே யி எவைகளால் இந்த விஷயங்களை நாம் அறிகிறோமோ எதை வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை முதல்ல கண்ணால பாக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு சாப்பாட்டு வஸ்துன்னா அது நுகர்ந்து பாக்குறோம் இல்ல சாப்பிட்டு பாக்குறோம் டேஸ்ட் பாக்குறோம் ஒரு பூவா இருந்ததுன்னா அந்த பூவை ரசிக்கிறோம் நுகர்றோம் இந்த மாதிரி பல விதமான இந்திரியங்களை இல்ல டச் பண்ணி பாக்குறோம் இது ரஃபா இருக்கு இது சாஃப்டா இருக்கு இது ஒண்ணுமே பஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு எத்தனையோ விஷயத்துல நம்ம வந்து தீஸ் ஆர் த சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சுட்டு நம்ம இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம் அதுதான் குண லிங்கானம் அப்படின்னா விஷயங்களை நமக்கு தெரிவிக்கின்ற வகை வகைகளாக இருக்கும் இந்திரியங்கள்னு அர்த்தம் இந்திரியங்கள் அதுக்கு அது அதனுடைய ஒரு அதிர்ஷ்ட தேவதாவாக இருக்கக்கூடிய தேவதைகள் ஏன்னா இந்த இந்திரியங்கள் எல்லாருக்கும் இருக்கு அந்த தேவதை இப்ப ஒரு சவத்துக்கும் அந்த இந்திரியங்கள் இருக்கா இல்லையா கார்ப்ஸ் ஆல்சோ உங்களுக்கு டெட் பாடிக்கும் கண் இருக்கு காது இருக்கு மூக்கு இருக்கு நாக்கு இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா ஏன் அதால அனுபவிக்க முடியல அங்க உசுறு இல்லைங்கிறோம் கான்சியஸ்னஸ் இல்லைங்கிறோம் அதாவது வேலை செய்யக்கூடிய இப்ப கோலக்கம் இருக்கு கண் இருக்கு ஆனா என்னமோ அதுல வந்து எவ்ரி திங் சீம்ஸ் பைன் பட் இட் இஸ் நாட் ஏபிள் டு சி அப்படிங்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டாத்திர தேவதான்னு ஒண்ணு சொல்றோமே அந்த தேவதா அங்க சரியா ஃபங்க்ஷன் ஆகல அதனால அந்த அந்த ஐ டஸ் நாட் பங்கன் நாக்கு இருக்கு டேஸ்ட் போயிடுதுங்கிறோம் என்னமோ ஒண்ணு நமக்கு வந்து அந்த சிக்னலை கொடுக்கிறதுக்கு நடுவுல ஒரு தேவதா இருக்குங்கிறோம் அந்த தேவதா இருக்கு அந்த ஃபேக்டரா இருக்கு நமக்கு பிரேரணை பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர் அதுதான் தேவதைகள் அதிர்ஷ்டாத்ரு தேவதான்னு சொல்றோம் அந்த தேவதை இருந்தாதான் அது ஃபங்க்ஷன் ஆகிறது சோ தேவானாம் தியோதனாத்மகானாம் இந்திரியானாம் தது அதிர்ஷ்டாத்ரு வா சோ அந்தந்த இந்திரியங்கள் இந்திரியங்களுடைய அதிர்ஷ்டாத் தேவதா இவைகள் அடுத்தது ஆனுசிரவிக கர்மனாமனு இருக்கு அதற்கு நம்ம கீழே போகணும் மேல இங்க இல்ல தேசாம் ஏவம் வித விரத்தோ ஹேதும் ஆக இவைகளினுடைய விற்பி இப்ப இதெல்லாம் வந்து நிடத்துல செலுத்துறது எப்படி அப்படின்னா வேதோச்சாரணம் வரணும் அங்க சோ குரோஹோ உச்சாரணம் அனுஷ்ரூய வேதா இந்த ஆணுஸ்ரவிக கர்மனாம்னு இருக்கும் இல்லையோ அதற்கு இப்ப அர்த்தம் சொல்ல போறார் ஆனுஷ்ரவிக கர்மணம் இவைகள் எல்லாமே உங்களுக்கு சப்பமூர்த்தியான ஹரி நிறத்துல செலுத்தினாதான் இந்த மாதிரி ஒரு பக்தி வரும் அதற்காக வரக்கூடிய பதங்கள் தேவானாம் குணலிங்கானாம் ஆனுஷிரவிக்க கர்மனாம் அப்படின்னு இருக்கு சோ தேவானாம் பார்த்துட்டோம் குணலிங்கானாம் முதல்ல குணலிங்கானாம் இந்திரியங்கள் விஷயங்கள் விஷயங்களின் விஷயங்களை அறியப்படுத்துகின்ற இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களினுடைய அதிர்ஷ்டாத்திர தேவதாக்கள் இருக்கா இப்போ ஆனுசிரவிக கர்மனாம்ங்கிறது இதெல்லாம் எப்படி நம்ம ஹரிய நடுத்துல செலுத்த முடியும் இந்த இந்திரியங்களை சாதாரணமா இருக்கிறச்சே முடியாது அதுக்கு பேக்ரவுண்ட் தேவை பல ஜன்மாக்கள்ல நம்ம சேமிச்சு வைக்கிற கர்மாக்கள் இருக்கே அந்த கர்மாக்கள் நம்மள வந்து சுபேஷ்வே அவதாரையே அதாவது நமக்கு சுப வாசனா அசுப வாசனா ரெண்டும் நதி மாதிரி ஓடிண்டே இருக்கு நம்ம அசுப அதாவது கெட்ட வாசனைகள்ல இருந்து நம்ம மனச புடிச்சு இழுத்து இந்திரியங்கள் எல்லாத்தையும் புடிச்சு இழுத்து நல்ல வாசனைகளுக்குள்ள செலுத்தணும் அதாவது சத்துவே மூர்த்தோ விற்பிஹி சத்வகுணமாக குண பிரதானமாக இருக்கக்கூடிய ஹரியனிடத்துல அது செலுத்தணும்னா அதுக்கு பேக்ரவுண்ட் வேணும் அந்த பேக்ரவுண்ட் என்ன நம்மளை தள்ளுறதுக்கு ஆனுஷ்ரவிக கர்மணம் அப்படிங்கிற அப்ப என்ன அனு குரு உச்சாரணம் அனுசுரூயதே இது அனுஷ்ரவகா அனுஷ்ரவகா அனுஷ்ரவானா வேதம்னு அர்த்தம் வேதா இந்த வேதம் வேதத்துக்கு ஏன் அனுஷ்ரவகானு பேரு குரு சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு நம்ம திருப்பி சொல்றோம் அனுசுரு குருவனுடைய வார்த்தைகளை உச்சாரணத்தை கேட்டு அதை பின்தொடர்ந்து கேட்கப்பட்டு அது மறுபடியும் கூறப்படுகிறதுனால வேதத்துக்கு அனுஷ்ரூயதே அப்படி அனுசிரவகானு பேரு அதில் இருக்கக்கூடிய கர்மாக்களுக்கு தத் விகிதம் ஆனுஷ்ரவிகம் ததேவ கர்மா அதில் இருக்கக்கூடிய அதில் விகிதமாக இருக்கக்கூடிய கர்மாக்கள் எது உண்டோ அந்த கர்மாக்களினுடைய கர்மாக்கள்னால நமக்கு இந்த அதன் அதிர்ஷ்டாத்திர தேவதா இதை எல்லாத்தையும் இப்ப கொண்டு போய் எங்க இறக்க போறோம் ஹரிய இடத்துல இறக்க போறோம் சோ தேவானாம் குணலிங்கானாம் ஆனுசிரவிக கர்மனாம் விற்பிகி அப்படின்னு அன்வயம் இவைகளினுடைய ஒரு போக்கு எங்க அந்த போக்கு போக போறது அப்படின்னா சத்வே விற்திஹி அப்போ ச ஏதேஷாம் அப்பேற்பட்ட பக்தி தான் சித்திய காட்டிலும் வசத்திங்கிறது ஆகையினால வேதத்தினுடைய ஒரு பேக்கிங் இருக்கணும் இந்த ஜென்மா இல்லாட்டாலும் ஏதோ ஒரு ஜென்மால அந்த வேதத்தினுடைய வாசனை நமக்கு வந்திருக்கணும் அதனாலதான் நம்ம வந்து பல விஷயங்கள்ல ஒரு நம்பிக்கையோடய அல்ல ஒரு ஒரு சத்காரியங்களை பண்ணணுங்கிற ஒரு ஒரு மார்க்கம் ஒரு சிந்தனை இருந்துருக்கு மேலும் அந்த வேதத்தினுடைய கர்மாக்களை ஏதோ ஒரு காலத்துல நம்ம பண்ணி பண்ணி அது நம்ம மனசுல வந்து நல்ல சிந்தனைகளை உண்டு பண்ணிருக்கு அது உண்டு பண்ணி இந்த இந்திரியங்களை வந்து மத்த விஷயங்கள்ல செலுத்தாமல் அதை எல்லாத்தையும் புடிச்சு இழுத்து மனப்பிரகிரகம ஏவைச்சேன்னு சொல்லி இந்திரியாணி ஹயானாகும் மனப்பிரகிரகம் ஏவச்ச இந்த மனசுங்கிற கடிவாளத்தை வச்சிருந்து அந்த அஞ்சு குதிரை இருக்கே ஓடிட்டு இருக்கே தலைவருக்கே ஓடுறது நமக்கு இந்த இந்திரியங்கள் புடிச்சு இழுத்து எங்க கொண்டு போய் வைக்கிறோம் சத்வே விருத்தி அந்த குணத்துல சத்துவமூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவானிடத்துல விருத்தி செலுத்துதல்ங்கிறது இருக்கே அது எவனுக்கு ஏற்படும்னா ஏக மனசா ஏவ இதெல்லாம் வந்து ஒரே மனசு எவனுக்கு இருக்கோ அப்படின்னா ஏகம் ஏக ரூபம் அவிக்கிருதம் மனஹா எஸ்ய பும்சகா சுத்த சத்வசியங்கிறார் சுத்த சத்வ பிரதானமாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த அந்த மனசு போய் ஒரு இடத்துல ஒருங்கிணைத்து உட்கார போறதுங்கிறார் ஏக மனசகா அந்த ஒரு மனதை கொண்டவனாக இருப்பவனுடைய குண லிங்கானாம் தேவானாம் ஆனுசிரவிக கர்மனாம் சத்துவே விருத்தி அண்மை வந்துருதா ஒருங்கிணைத்த மனதை கொண்டவன் அதாவது மனசுல எந் எவ்விதமான விகாரமும் இல்லாத ஒரே மனதை கொண்டவனாக இருக்கும் ஒரே மனசுன்னா எல்லாருக்கும் ஒரு மனசு தானேன்னு யோசிப்போம் அதில் ஏக மனசகான ஏக ரூபம் அவிகிருதம் மனகாங்க ஒரே உருவமாக இருக்கக்கூடிய அந்த ரூபம்னா இது சொல்லி பாசிபிள் இஃப் நம்ம மனசு பூரா அப்படியே கிருஷ்ண விக்கிரகமாக மாறி இருக்கணும் பக்திரேசாயனத்துல சொல்லுவார் நம்ம மனசுங்கிறது இந்த இந்த மெழுகு மாதிரி ஜத்துவத்து மெழுகு மாதிரி இருக்கான் அந்த மெழுகுல நம்ம வந்து ஒரு ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை இம்ப்ரெஷன் பண்ணிவிட்டோம்னா அது அதாவது அது வந்து மெல்ட் ஆகி இருக்கும் பக பகவானுடைய கதைகள் எல்லாம் கேட்டு 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 அது அப்படியே உருக ஆரம்பிக்கும் பொழுது அந்த கண்ணனுடைய அந்த ஒரு பதிவு அங்க வந்துருச்சு வச்சுக்கோங்கல அந்த மெழுகு பூரா கண்ணனாக ஒரே ஸ்வரூபமா மாறிடுது அதே ஏக மனசகாங்கிறது அதான் ஏக மனசாக ஒரே உருவமாக எந்த விகாரமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவனுடைய அஹ் ஒருவனுடைய இந்திரியங்கள் அந்த இந்திரியத்துக்கு அதிர்ஷ்டாவாக இருக்கக்கூடிய தேவதைகள் அவன் வந்து பல ஜென்மாக்கள்ல அவன் செய்த வேத விகிதமான கர்மாக்கள் இவைகளை இவைகளினுடைய சத்வே விருத்தி சத்வமூர்த்தியான ஹரி நடுத்தல இவைகளினுடைய போக்குங்கிறது இருக்கு இதெல்லாத்தையும் கொண்டு போய் அங்க போடுறதுனால என்ன ஒரு பக்தி இருக்கு அததான் பக்திங்கிறோம் அது வந்து சுவாபாவிகி சுவாபாவிகரிச்சே அயத்ன சித்தா பக்தி ஒரு எஃபர்ட்லெஸ் ஆஹ் எஃபர்ட்லெஸ்ஸா வரக்கூடிய ஒரு பக்தி அனிநித்தா அதுக்கு வந்து நிஷ்காமம் ஒரு டிசையரே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பக்தி அப்படிப்பட்ட பாகவதி பக்திதான் சித்தேகே கரீயசி சித்திய காட்டிலும் வசத்தியாக இருக்கு இதுல இதுல வந்து கடைசி லைன்ல ஒண்ணு வைக்கிறார் அந்த முக்திங்கிறது பிரசங்காத்து ஜாயத்தேன்னு விடுற போன தரம் பார்த்தோம் இல்லையா அஹ் ஆஹ் கல்பிதம் துவைதம் அத்வைதாதபி சுந்தரம்னுட்டு அததான் அந்த அந்த கல்பிதம் துவைதம்ங்கிறது இருக்கே அந்த பக்திங்கிறது அத்வைதத்தை காட்டிலும் வசத்தியா இருக்கு இது வந்து யா ஜரயதி ஆசு கோஷம் நிகீர்ணம் அனலோ யதாங்கிற இந்த முக்தி இது ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு அவதாரிக்க இந்த இடத்துல என்னன்னா முக்திச்ச சரி பக்தி பக்திங்கிற முக்தி தானே நமக்கு கோல் அந்த முக்தி பிராசங்கிகின்னு பிராசங்கினா கான்டெக்டுவல் அப்படியே போக்குல அந்த முக்தி வந்து சேர்ந்துரும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பிராசங்கிகிபதி அப்படின்னு பிரசங்காத்த ஜாயத்தே இத்தியர்த்தா வந்துடுறது ஏன்னா இந்த பக்தியினுடைய வேலையே என்ன யா பக்தி கோஷம் ஆஷு ஜரையதி யதா அனலஹா நிகீர்ணம் ஜரையதி ததா இந்த நம்ம சாப்பிடுறோம் சாப்பிடுற சாப்பாட்ட வயத்துல இருக்கக்கூடிய ஜாடராக்னி நம்ம யோசிக்காத நம்ம இப்ப என்ன அதுக்கு கமாண்ட் கொடுக்கணுமோ என்ன அக்னியே இப்போ இதை ஜெரிக்கணும் அப்படின்னுட்டு நம்ம கமாண்ட் கொடுக்கறோமா இல்லையே இல்ல நான் உங்ககிட்ட வந்து எதையோ நீ வந்து எனக்கு இந்த சாப்பாட்டை வந்து ஜெரிச்சுடு அப்படின்னு நமக்கு அது ஒரு ஹேத்து ஹேத்துமதி பாவம் இருக்கும் அப்படி ஒண்ணுமே இல்லையே அந்த இடத்துல நித் நிமித்த நைமித்திக பாவமே கிடையாது அந்த இடத்துல வயத்தோட வி வி டோன்ட் ஹாவ் சச் ரிலேஷன்ஷிப் வித் தட் அக்னி அந்த அக்னி என்ன பண்றது சாப்பாட்டை பாக்குறது தானே ஜெரிச்சுடுறது அனலகா நிகீர்ணம் நிகீர்ணம்னா சாப்பிட்ட சாப்பாட்டை முக்தம் அன்னம் அனலகா ஜாட்டரகா அனலகா ஜாட்டராகனி இருக்க வயத்துல இருக்கக்கூடிய அந்த அக்னியானது யதா ஜரையதி எவ்வாறு ஜீர்ணம் ஆக்குகிறதோ அதே போல இந்த பக்தியானது கோஷம் லிங்க சரீரம் ஜய ஜரயதி க்ஷபயி அப்படியே ஜீர்ணம் அடைஞ்சூடுறது அந்த லிங்க சரீரம் லிங்க சரீரம்ங்கிறது நம்மளுடைய பதினேழு சாமான் பொட்டலம் அந்த பதினேழு சாமானுடைய பொட்டலத்துலதான் நமக்கு இந்த சம்ஸ்காரங்கள்லாம் எல்லாம் இருக்கு சஞ்சித கர்மா ஆகாமிகர்மா பிராரப்த கர்மா சகலமும் அங்க வந்து அந்த அந்த பொட்டலத்துல உட்காந்துருக்கு அந்த சரீரத்தை கம்ப்ளீட்டா நமக்கு வந்து அப்படியே ஜீர்ணம் அடைஞ்சு விடுறது இந்த பக்தியினால ஜீர்ணமாக்கிடுறது பக்தி பக்தி கோஷம் ஆசு ஜரையதி அந்த பக்தி வரவர் நீட் டு கான்சென்ட்ரேட் அந்த லிங்க சரீரம் இத நான் போக்கணும் இதனுடைய வாசனைய நான் போக்கணும் இதுல இருக்கக்கூடிய பற்றுதலை போக்கணும்னுட்டு ஒரு எத்தனம் பண்ணணும்ங்கிற அவசியமே இல்லை அயத்தன சித்தா அனிமித்தா சுவாபாவிகி பக்தி தானே அந்த லிங்க சரீரத்தை நம்மள்டே இருந்து அழிச்சுடுறது எது போல சாப்பாடு உள்ள போச்சுன்னா ஜாதராகினி எப்படி தானே அழிச்சுடுறதோ அதுல எந்த ஒரு எஃபர்ட்டும் நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா போடணுங்கிற அவசியம் இல்லை சரியான சாப்பாடு உள்ள போடணும் அதுதான் அங்க நம்ம சரியான விஷயத்த உள்ள பகவத் பகவதிஷமாக இருக்கக்கூடிய கதைகளையும் அதையும் நம்ம கிரகிச்சுட்டோம்னா அந்த பக்தி தானா நம்மளுடைய லிங்க சரீரமோ வாசனைகளோ கெட்ட வாசனைகளோ எல்லாத்தையும் அதுவே அழிச்சுடுறது அதுதான் பக்திக்கு அத்தனை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற அந்த இதுல தேவானாம் குணலிங்கானாம்

பஜகோவிந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹி கிவ் அ பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் அதுல வந்து பக்தி அண்ட் ஞானா ஒன் அண்ட் சேம் அப்படிம்பார் மேக்ஸ் யூ திங்க் அ அண்ட் ஹியர் கம்ஸ் தி ப்ரூஃப் கரெக்ட் சரி நமஸ்காரம்